தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மஞ்சுளா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மோடியோட வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு, இப்படி ஒரு பிரதமர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு குற்றம் பண்ணார்னா தண்டனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நபரா தான் இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது இதை குறித்து எதிர்கட்சிகள் பல்வேறு வகையான கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. மறுபடியும் எதிர்கட்சிகள் வேற யார்ட்ட போக முடியும் மேம்? எலெக்ஷன் டைம்ல சுப்ரீம் கோர்ட்ட போக முடியாது. அதை விட அதிகாரம் இருக்கக்கூடிய, அதாவது சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதிகாரம் அதிகம். சுப்ரீம் கோர்ட்டை நம்ம ஏதோ போய் கேட்டா கூட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றாங்க. அப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட மோடி இப்படி பேசிட்டு இருக்காரு, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? அதுலயும் சும்மா எல்லாம் அனுப்பல, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி வந்து இந்த மாதிரி குற்றம் வந்து சொன்னதுனால தான், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுவும் எப்படி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னா, பிரதமரை நோக்கி அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கான திராணியற்ற ஒரு தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஜல்லடை போட்டு கூட அலசி பாருங்க, இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பிரதமர் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவரை வந்து நீங்கள் அனுமதிப்பீங்களா? அப்படின்னா ஒரு சாமானியன் வந்துட்டு ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட அவனுக்கு தூக்கு தண்டனை தருவீங்களா? இதுதானே இங்கே இருக்கு. நம்ம சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம், இந்த நாட்டில் எல்லாரும் சமம். ஒரு இந்த குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு என்னவோ அதே தான் சாமானியனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம உரிமையை வந்து பங்கிட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த சூழலில் பிரதமர் அவர்கள் இவ்வளவு மோசமான ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசினதுக்கப்புறமா அதை வந்து எதிர்க்க அல்லது அதற்கு வந்துட்டு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் அதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம தேர்தல் ரூல்ஸே என்னென்னா, மதத்தின் பெயரால் நீங்கள் ஓட்டு கேட்கக்கூடாது. அப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணும்பொழுது ரொம்ப மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணக்கூடாது. இவ்வளவும் வச்சுருக்கோம். ஆனால் இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு பிரதமர் அவர்கள் இப்படித்தான் வந்து ஒரு விமர்சனத்தை, ஒரு பிரச்சாரம் அப்படின்ற பேரில் வந்து வச்சுருக்கார். அப்போ உடனடியாக அங்கே யார் வந்து நின்று இருக்கணும்? இப்போ இதுவே ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா நீங்கள் சும்மா விடுவீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அப்படின்ற பேரை வச்சு திருடர்கள் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்லும் பொழுது ஊரெல்லாம் அப்படியே, ஐயோ ஒரு பிரதமரை எப்படி சொல்லலாம், அப்படியா இப்படியா? அப்போது ஒரு பிரதமர் எப்படி தன்னுடைய குடிமக்களை பார்த்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக அல்லது அவங்களுடைய சலுகைகள்லாம் பறித்து இன்னொருத்தருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வெக்கமா இல்லையா? இப்போ ஒரு பிரதமருக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதற்கு தகுதி உடையவராக அந்த பிரதமர் இருக்கின்றாரா இல்லையே? அப்போ இவ்வளவு மோசம் நடந்ததுக்கு அப்புறமா இத்தனை தலைவர்களும் தன்னுடைய கண்டன குரலை எழுப்புனதுக்கு அப்புறமா ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதுவும் யாருக்கு? பேசினவங்களுக்கு அனுப்பல. பாவம் செய்யறது ஒரு இடம், பரிகாரம் பண்றது இன்னொரு இடம். அந்த மாதிரி பேசினது இவரு. ஆனா அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கான். எனக்கு எது நடந்தாலும் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு பாருங்க, ஒரு தொண்டன். அந்த மாதிரி பிரதமர் வந்து எது பேசினாலும் அவர் சார்ந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு உண்டு, அவருக்கு தான் எல்லாத்தையுமே தெரியணும். அதனால பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா அவர்களுக்கு இந்த இதை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்போது இவன் நம்ம இதில் பழமொழி கூட சொல்லுவாங்க, சக்கரை சாப்பிட்றவங்க ஒருத்தன், விரல் சூப்பிட்றவங்க ஒருத்தனான்ற மாதிரி. இப்போ இவர் பேசிடுவாராம், ஆனால் தண்டனையை வந்து அவர் வாங்குவாராம். எவ்வளோ மோசமான போக்கு சார். அதோடையாவது நிறுத்துனீங்களா? உங்களை கொஞ்சம் மரியாதையாக இந்த மக்கள் நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு மரியாதை கொடுக்காதீங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாஜக மோடி அவர்களுடைய சட்டை பையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை, அதனால் எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க. இன்னொரு காரியம் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவர் பேசினதுலேயும் வந்து தேர்தல் விதிமீறல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். அதுவும் யாருக்கு அனுப்புவோம்? காங்கிரஸினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, மல்லிகார்ஜுன கார்கே, அவருக்கு வந்து அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நடுவு நிலைமையில இருக்கிறதா காட்டிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இதுவே ரொம்ப பெரிய ஒரு அசிங்கம், ஒரு அவமானம். ஒரு நாட்டினுடைய பிரதமரும் இப்படிதான் இருக்காரு, அவருடைய அவருக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய தேர்தல் ஆணையமும் இப்படிதான் இருக்கிறது. இனிமேல் உலக நாடுகள் இந்தியாவை ஒரு பொருளா கூட மதிக்காது. ஆல்ரெடி உலக
ஆல்ரெடி உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எலெக்ஷன் நிலையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுவே மோடி அரசாங்கத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானமான ஒரு விஷயமா தான் இருக்கு மேம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காது போல இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு விமர்சனம் வருது இத்தனைக்கும் வடநாட்டிலேயே வந்துட்டு ஒரு யூடியூபாளர் துருவ அவர்கள் வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அதுக்கு அத்தனை வியூஸ் போயிருக்கு. அப்போ இது நடந்த அப்புறமா கூட எனக்கு வந்துட்டு அதெல்லாம் நான் தொடச்சி போட்டு போயிடுவேன் அப்படின்னு போகிறது, இவங்கெல்லாம் மனுஷங்க தானா, இந்த பூமியில இருக்கிறவங்க தானா, இவங்கெல்லாம் வந்து அதுக்கு மேல பேசினா அப்புறம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் ஆயிடும் அப்படின்னால இதோட நிறுத்திக்கிறேன் நான் மேம். இப்ப பாஜக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும். பட் இதை தாண்டி தற்போது நம்ம கேரள மாநிலத்துல கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ரகசிய தொடர்பு இருக்காம மேம், இப்படி மாதிரி ஒரு ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து? பாஜகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தொடர்பு அப்படின்றது நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு சித்தாந்தம், இது ஒரு சித்தாந்தம். பொது உடைமை, அதாவது கம்யூனிஸ்ட் அப்படின்றது வந்து எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு வரக்கூடியவங்க. பாஜகவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்துட்டு மக்களை ஒடுக்க முடியுமோ அங்கெல்லாம் முதன்மையாக வந்து நிற்கிறவங்க இவங்க. அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறவங்க, இவங்க ஒடுக்கிறதுக்காக ஆதிக்கத்தில் நிற்கிறவங்க. அதனால் அவங்க வேற இவங்க வேற, ரெண்டு பேரும் ஒன்றா இணையவே முடியாது. ஆனால் ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம மேற்கு வங்கத்தில் பார்த்தோன்னா அது வந்து பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை. அந்த கோட்டை இன்னைக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறமா மம்தா அவர்கள் வந்து வந்தாச்சு. இப்போது அந்த கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்து இல்லையா, அந்த கோட்டையில் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் ரகசியமாக ஒவ்வொருத்தராக அப்படியே நழுவி 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 கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பாஜக பக்கம் போயிட்டாங்க. அவங்களுக்கும் காவியை பூசி அனுப்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். சரி, அப்போது அங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, ஏன்னா அது வந்து பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்தது, அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால் கேரளாவும் கம்யூனிஸ்டுடைய இதுவாக இருக்கு இல்லையா, அதனால் இங்கேயும் மாறி இருக்குமோ? ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் ரொம்ப பரவலாக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அது வந்து ஊடுருவி இருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த இடத்துல மேற்கு வங்கத்தில் நடந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு கருத்து அல்லது ஒரு அசம்ஷன் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் பாஜக பிரமுகரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா அப்போது அவங்க வேலை போக போகிறாங்க. ஏன்னா திடீர்னு இவர் நம்முடைய நடிகர் சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு எழுந்தேன், அப்புறம் நான் பாஜகவில் போனேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனர் தங்கர் பச்சான், எனக்கு வந்துட்டு ஒரு நள்ளிரவில் ஒரு ஃபோன் வந்தது, நான் அப்புறம் அங்கே போனேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அங்கே போயிருக்காரு, இல்லை அவர் வந்து இவரை சந்திக்கிறாருனா முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதுதான் இல்லை, அவர் பார்க்க வரும்பொழுது மூஞ்சி திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாகரீகம் கருதி என்ன அப்படின்னு அந்த கருத்து பேசியிருக்காங்க, அதோட போயிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இதை வந்து வேணும்ட்டே தேர்தல் நேரத்தில் ஒரு கொளுத்தி போட்டு பார்ப்போம், எவ்வளோ வரைக்கும் பத்து பிடிச்சிட்டு வெடிக்குதோ வெடிக்கட்டும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் பத்த வச்சிடணும், பற்ற வச்சுட்டிய பரட்டை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் பற்ற வச்சிடணும். அந்த பற்ற வச்சது எந்த அளவுக்கு வெடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி தோல்வி கணக்கிடப்படும் அப்படின்றது தான் சூழல். அதனால் நான் உன் இடத்துல எவ்வளோ டேமேஜ் பண்ணுறேன், நீ என் இடத்துல எவ்வளோ டேமேஜ் பண்ணுற, அதை வச்சு தான் வாக்குகள் வந்து விழப்போகுது, மக்கள் வந்து அதை வச்சு தான் தீர்மானிக்க போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பற்ற வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பற்ற வைக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய முதல்வரே இந்த மாதிரி தேர்தல் காரணமாக இதெல்லாம் பேசுவாங்க, ஆனா இது உண்மை கிடையாது, இந்த மாதிரி ரகசிய தொடர்பு வைக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் வந்து ஆள் கிடையாது, அது மற்ற கட்சிகள் வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் நாகரிகமா நழுவிட்டார்னு பாக்குறோம். சரிங்க மேம், இதை தொடர்ந்து இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா, தற்போது உச்ச நீதிமன்றத்து மேல எல்லாருமே ஒரு அதிருப்தியில இருக்காங்க மேம். இந்த இவிஎம் பத்தி வரக்கூடிய இந்த உத்தரவு பேர்ல ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்போட இருந்தாங்க, சரி ஏதோ நடக்க போகுது, ஒருவேளை ரீ எலெக்ஷன் கூட கண்டக்ட் பண்ண போறாங்களாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இறுதியா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தோட முடிவு வந்துட்டு நமக்கு சாதகமா இல்லை, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தா நம்ம இது உச்சநீதிமன்றமா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். இப்போ சாதகமாக சொல்லலை, அப்போ இது உச்சநீதிமன்றம் தான், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பாஜகவினர் ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பதவி வரப்போகுது அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி மாற்றி சொல்லியிருந்தால் தான் கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் போதே இந்த மாதிரி இந்த இவிஎம் மிஷினில் வந்துட்டு கோளாறு நடக்குது, அதை எதிர்த்து நாங்கள் வந்து வழக்கு போட போகிறோம், அதுக்கு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்லாம் பேசிட்டாங்க. அப்போவே அவங்க பேசும்போது ஒன்று கிடைக்காம இருந்தால் தான் அப்போ தான் பாஜக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ அவர் சொன்ன தீர்ப்பின்படி அவருக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக தான், பாஜகவினுடைய சித்தாந்தம் தான். அதனால் இவர் இந்த மாதிரி சொன்னதுனால இவருக்கு நிச்சயமாக ஒரு பதவி ஒரு பொறுப்பு வந்து கிடைக்க போகுது. அதனால் எல்லாரும் இந்த ரொட்டி துண்டுக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ விலங்குகள்லாம் கூட மாறி போயிடுச்சு போல இருக்குது. ஆனால் மனிதர்கள் இந்த அளவுக்கு மோசமாக இறங்கி போகணுமா? இப்போது ஒரு நீதிபதியாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு சலுகை இருக்கும், அவருக்கு முதல்ல சம்பளம் எவ்வளோ இருக்கும், அவர் வந்துட்டு காரில் அந்த நீதி இதுக்கு கோர்ட்டுக்கு வர்றாரு இல்லையா நீதிமன்றத்துக்கு, அப்போ அவருக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது. அப்போது இவ்வளோ சலுகைகளையும் மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் மக்களுக்காக ஒரு தீர்ப்பு கூட சொல்ல மாட்டேன், நியாயத்துக்காக ஒரு தீர்ப்பு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஜூன் 4 அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை, அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா தான் இனிமேல் இப்படி ஒரு சீர்கேட்டை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற படிப்பினை எல்லாருக்குமே வரும். அந்த வாக்குகளை வந்து எண்ணத்தில் என்ன ஆகிட போகுது, நீங்கள் எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், அயோத்தியாவில் லட்சக்கணக்கில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்றினாங்க. எதுக்குன்னா சாதனையாக, வேர்ல்டு ரெக்கார்டு, உலக சாதனைக்காக ஏற்றுறோம். சரி, ஏற்றுங்க. அந்த ஏற்றுறதுக்கு எத்தனை பேரை வந்துட்டு நியமிச்சிருந்தீங்க இல்லையா நபர்களை, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து விளக்கேற்றுங்கன்னு சொல்லி நியமிக்க தெரியுதே. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேர்தல் வாக்குச்சீட்டுகளை எண்ணுவதற்கான ஒரு நபர்களை நீங்கள் பணம் கொடுத்து நியமிக்க கூடாதா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவிஎம் மிஷினில் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறோம், நம்ம இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லலை. குறைந்தபட்சம் நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற அந்த சீட்டு வரும் இல்லையா, அந்த சீட்டை தான் எண்ணுங்கன்னு சொல்கிறோம். வேற முதல்ல இருந்து பழைய மாதிரி கூட சொல்லலை, அதையும் கூட எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது சரி கிடையாது அப்படின்னு ஒரு கோர்ட்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்பிக்கை இருக்கிற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்தின் மேலே அந்த நீதிமன்றம் வச்சிருக்கிறோமா வச்சிருக்க கூடாதா? கண்டிப்பாக வச்சிருக்கணும். அப்போது ஒரு நீதிபதிக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு தான் அறிவு அப்படின்னா, இல்லை அந்த அளவுக்கு தான் மக்களுக்கு செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே இந்திய நாட்டை யார் காப்பாற்றுவோம்? நிச்சயமாக மீண்டும் இந்த ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா மக்கள் வந்து புரட்சி செய்ய தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்களினுடைய புரட்சியை யாராலுமே தடுக்கவே முடியாது. அதனால இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் எண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து நேரம் ஆகிடும், மனிதர்கள் இல்லை, அதனால இதை வந்து நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு பேசுறது இனிமேல் அவங்க வந்துட்டு மாற்றி அந்த மாதிரியான பேச்சு பேசுறதை வந்து அவங்க நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அந்த யாருக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கைகளையாவது அவங்க வந்து சரிபார்க்கணும். ஏன்னா திருப்புராவில் நம்ம பார்த்தோம், 100% தான் ஒரு இடத்துக்கு வந்து வாக்கு சதவீதம் பதிவாகும், 105%, 109%, என்ன கேலி குத்துனே தெரியல. அந்த பக்கம் பார்த்தா சூரத்தில் வேட்பாளரையே வந்துட்டு நிராகரிக்கிறாங்க. ஆமாங்க மேம், அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சாச்சு பாஜக. அதுலேயும் பாஜக வேட்பாளர்லாம் சரியாக ஃபில் பண்ணியிருக்காரா, அவருக்கு சரியாக கையெழுத்து போட்டிருக்காங்களா? பாஜக வேட்பாளர் எப்படி வந்து ஃபில் பண்ணியிருப்பாருன்றதை நம்ம தான் தலைவர் அண்ணாமலையை வச்சே பார்த்தோமே. ஆனால் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் வந்துட்டு அவங்களுக்கு போட்ட கையெழுத்து வந்து ஏதோ சரியில்லை, என்ன இதெல்லாம் தெரியல. சரி, அந்த கையெழுத்து போட்டவங்களையாவது கூட்டிகிட்டு வந்து நிறுத்தலான்னு பார்த்தா அவங்க ஆளே இல்லை,
அட்ரஸே இல்லை அப்படின்ற மாதிரி, என் கிணத்தை காணோம் கிணத்தை காணோன்ற மாதிரி இன்னைக்கு இந்த நபர்களையே காணோம். அப்போ இவங்க வேணும்ட்டே திட்டமிட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒழிச்சு கட்டணும். அதை தாண்டி இன்னொரு ஒரு கூத்து என்னன்னா, மற்றவங்க எல்லாருமே வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இல்லை இல்லை நான் நிக்கல திரும்பி போறேன், பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது புது சட்டன்னொடனே போட்டுட்டு கிளம்பிடுவாங்க, அப்புறம் ஸ்கூல் என்னொடனே இல்லை இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லி பதறுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சுயேச்சையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்போ கொடுங்கன்னு சொன்னதும் இவங்க தான், மறுபடியும் வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறதும் பாஜக தானா? அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த மனு வந்துட்டு செல்லாது, இது வந்து சரியில்லை அது அப்படின்னு நிராகரிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்றத இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் மக்களினுடைய புரட்சி வெடிச்சதுன்னா ஒன்றுமே மிஞ்சாது. அதனால் இனிமேலாவது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, வேற நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, இனிமேலாவது பாடம் படித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க மேம். உங்களுடைய இந்த கருத்துக்கும் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் எங்களுடைய நன்றிகள்.